ஹாய், நான் உங்கள் விக்கி பேசுகிறேன், ஆக்டர் விக்கி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரியே இப்போ ஆப்போசிட் ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஐபாலை ரொட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும்.
அடுத்தது ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணும். முடிஞ்ச அளவு கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ ஆன்டி கிளாக்வைஸ். ஓகேவா, இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்த சின்ன ஏன்னா இதுவுமே எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது தானே. இந்த கோபம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை ஃபியரு அதுக்கு யூஸ் ஆகும், நிறையா எமோஷனுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஒரு மாதிரி மசாஜ் பண்ணுற மாதிரி, ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடமும் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபேஸில் உள்ள நம்ம தசைலாம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், அந்த கரெக்டான வார்த்தைனா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம நடிக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ அதுக்காக நம்ம எப்படி பண்ணணும்னா, எக்ஸசைஸ் பண்ணணும்னா அதை நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாய்க்கு மட்டும் ஃபேஸ் ஃபுல்லாக எவ்வளோ நம்மளால் அப்படியா என்ன சொல்கிறது ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும். அடுத்தது வந்து இந்த இடம் கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்துக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ எக்ஸசைஸ் பார்த்தோம்ல ஃபேஸில், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணோம்னா நம்ம ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது, ஒரு ஆக்ட் பண்ணும்போது, நடிக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன்றது ரொம்ப ஈஸியாகும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சது ஃபேஸ் எக்ஸசைஸ் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஆக்டர் விக்கோ பாய்.